வெங்கடாஜலபதி, தினம் உனக்கு விளக்கேத்துறேன். என் மகனுக்கு கொஞ்சம் புத்திய சரி பண்ண. ஏயா, போற வரவன்ட்ட புகார் சொல்றது இல்லாம இப்ப வெங்கடாஜலபதிட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இப்ப வேடா சொல்றேன். நீ பிறந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த பாவிக்கு காதுல ஏறவே மாட்டேங்குது. காதுல ஏறலைன்னா என்ன? கல்லாப்பட்டி நிறையுது இல்ல, வச்சு அமுக்குறிய. அமுக்குறனா? உன்னாலேடா அமுக்குற? யாரோ ஊர் பேர் தெரியாத போய் வசமா வந்து நம்மகிட்ட மாட்டிக்கிட்டான். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும் மாதிரி வர்றவங்ககிட்ட எல்லாம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி பாடி. பட்டு புடவை உடுத்தி பாரம்மா மாமே, பட்டு புடவை உடுத்தி பாரம்மா. ஓ மாமே என் மாமே, பட்டு புடவை உடுத்தி பாருங்கோ. கையழவினில் ஜரிகை உடு கையழவினில் ஜரிகை உடு பொய்யுமில் அழகு பாரு. கையழவினில் ஜரிகை உடு பொய்யுமில் அழகு பாரு. பட்டு புடவை உடுத்தி பாரம்மா என்னன்னு, பட்டு புடவை உடுத்தி பாரம்மா. ஏன் சார், பட்டு மாமிக்கு மட்டும்தான் டிரெஸ்ஸா? எங்களுக்கு எதுவும் கிடையாதா? பார்த்தவுடன் எங்க வைக்கும் ஜீன்ஸ், அழகு பொட்டியிலே ஜெயிக்க ஒரு சான்ஸ். ஆளுக்கெத்த மேக்சியோட நைட்டி, இது ஆசைகளை தூண்டிவிடும் பியூட்டி. பூவ போல மீனி எங்குமே, இத பொட்டுக்கிட்டா அழகு பொங்குமே. மாணவர்கள் பார்க்கும் போதிலே நெஞ்ச மயங்கி போய் கனவு காணுமே. பார்த்தவுடன் எங்க வைக்கும் ஜீன்ஸ், அழகு பொட்டியிலே ஜெயிக்க ஒரு சான்ஸ். ஆளுக்கெத்த மேக்சியோட நைட்டி, இது ஆசைகளை தூண்டிவிடும் பியூட்டி. என்ன மணி ஆராய்ச்சி? என்ன நீ போலயா? நீ மலாளி, ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் வரேன்னு சொல்லிருக்காங்க, அவங்கள பாத்துட்டு போயிடுறேன். ஐயோ, இந்த பார்ப்பா, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மறையில் எதிரொலிக்கிற மாதிரி போ. வீட்டுல வைக்கிற வெடி உண்டு, என் வீட்டுல வெடிக்கும், சீக்கிரம் போ. இல்ல மலாளி, ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவாங்க, பாத்துட்டு போயிருங்க. வேணாப்பா நீ போ. முதலாளி, நான் கொஞ்சம் சொல்றேன். ஐயோ வேணா நீ போப்பா, போயிட்டா கடைய மூடுங்க, போது வியாபாரம். என்னமா உள்ள இருக்கிற? மம்மி என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க டாடி. எங்க தெரியலையே, எனக்கு பசிக்குது டாடி. தம்பி, நீ இந்த வீட்டை வேணாலும் உட, ஆனா இந்த பூட்டை மட்டும் உடைச்சிடாத. இந்த பூட்டுக்கு பின்னால ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது. எங்க வீட்டுல எங்க போயிருக்காங்க? ராஜேஸ்வரி தியேட்டருக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் படம் பார்க்க போறேன்னு போயிருக்கிறாங்க. பாவம், அந்த படத்தை நேத்தே எடுத்துட்டாங்க. குத்து மதிப்பா பார்த்தா இந்த ஆளு நல்ல ஆளுதான். ஆனா இவரு சம்சாரத்தோட இந்த வீட்டுல குடியிருக்கிறதுனாலதான் என்னுடைய எதிர் வீட்டுக்கு யாரும் குடி வர மாட்டேங்கிறாங்க. யாரப்பா இது? வச்சலான்னு மேனேஜர் கூப்பிடாரா? அது யாருமா வச்சலா? மேனேஜர் கூப்பிடாரா? சீக்கிரம் போமா, வச்சலா போமா, சீக்கிரம் மேனேஜர் கூப்பிடாருண்ணா, போமா சீக்கிரம். அம்மா, பேய் படம் பாத்துட்டு வந்துரு போல இருக்கு. மம்மி, பேய் படமா பாத்துட்டு வந்த? பாய முடி, கொண்டாட்டிய பொது இடத்துல பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா என்னடானா தியேட்டர்ல ஸ்லைடுல போட்டு காமிச்சிட்டாரு, பெருசா வச்சலான்னு. வச்சலா என் பொண்டாட்டி, வச்சலா என் பொண்டாட்டின்னு.
தியேட்டருக்கு வந்த பொறிக்க பசங்க எல்லாம் படம் முடிஞ்சு போகும்போது வச்சலா உன்ன மேனேஜர் கூப்பிட்டாரு, வச்சலா உன்ன மேனேஜர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு தான் போறானுங்க. சும்மாவா விட்டவங்களா? நேர்ல சொல்லிருந்தா இடுப்புல உடைச்சிருப்பேன், சொல்லிட்டு சொல்லிட்டு மறைஞ்சில போயிடுறாங்க. யார சொல்லி என்ன பண்ணு, எல்லாம் எங்க அப்பனை சொல்லணும். ஒரு படிச்சவனுக்கு ஒரு பணக்காரனுக்கு கட்டி கொடுத்திருந்தா ஒரு பண்பை தெரிஞ்சிருக்கும். இப்படி இங்கிதம் தெரியாத ஆளுக்கு கட்டி கொடுத்தா இம்சதான் படணும். நான் படுத்துமா? அத பெருசா போட்டீங்களே ஸ்லைடு, அது போதாது. அவ சத்தம் தான் கேக்குது, மருது சத்தத்தையே காணுமே. கொஞ்சம் இருங்க, இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க, கிளைமேக்ஸ் என்னன்னு பாக்கலாம். பொழுது முடிஞ்சு பொழுது போனா இந்த வீட்டை பாக்குறதே உங்களுக்கு ஒரு பொழப்பா போகும். அட சும்மாரியா, பிள்ளைய வச்சு போட்டி விட்டு அவ சினிமாவுக்கு போயிருக்கா, பொறுத்தது போதும் பொங்கி எழுவான்னு பார்த்தா அவள்ல மனோர அவசனம் பேசுறா. இந்த ஊர்ல ஒரு வம்பு தும்புனா பேட்ட ரவுடிகளை எல்லாம் பொடிப்பொடி ஆக்குறவரு இந்த நாக்கு பூச்சிக்கிட்ட நடுநிலையில சாவறாரு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருந்தா உனக்கு இதெல்லாம் தெரியும். நீ அர்த்தராத்திரில ஐட்டத்தை தள்ளிட்டு வந்த கேஸ், உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? இங்க புகஞ்சா அங்க எரியும், இங்க அடிச்சா அங்க துடிக்கும். ஏடி ரசம் தண்ணியா இருக்குது? அறிவட்ட முண்டம், தண்ணியா இருக்கிறதுனாலதான் ரசம், கெட்டியா இருந்தா அது குழம்பு. இது எனக்கு தெரியாதா? சினிமாவுக்கு போன என் தங்கச்சி ஸ்லைடு போட்டு அவமானப்படுத்திருக்கா இவ அண்ணன். மழையிலும் கூட புரியலையா உங்களுக்கு? உள்ள வந்து சாத்துங்க. நான் எப்படி வெளியே போறது? எல்லாம் அப்புறம் போலாம். என்ன, நீங்க தியேட்டர்ல வந்து அவசரமா கூப்பிட்டீங்களா? நானும் வேக வேகமா வந்த கால அடிபட்டுருச்சுங்க, அங்க மருந்து இருக்கு எடுத்து போடுங்க. எங்க? இங்க. இங்க அணுக்கால வலிக்குதுங்க. எந்த கால் கூட வலிக்குதுங்க. முட்டிக்கால் வலிக்குமே. உங்க அம்மாவுக்கு ராத்திரில நான் ராஜா, பகல்ல யம. போலாம். கன்கிராச்சுலேஷன்ஸ் மேடம். மிஸ்ஸஸ் கீதா, மிஸ் மைத்திலி, தேங்க் யூ வெரி மச். ஹலோ மிஸ்டர் அச்சுதன், மிஸ் கோமலா, ஹலோ மிஸ்டர் கோபால், மிஸ் ஸ்டெல்லா, ஹலோ மிஸ்டர் அர்ஜுனன், மிஸ்டர் அருண்குமார், ஹலோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், அண்ட் மிஸ் சுமதி. நான் வேலை பார்த்த இந்த இடத்துலயே நான் ஆபீசரா வர்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. இந்த நாட்டுல எல்லா பேரும் சொந்த வீடு கட்டிட்டானுல, வீடு கட்டி வச்சிருக்கிறோம், வாடகைக்கு ஒரு பய வரமாட்டேங்கிறானுளே. இப்ப எப்படி வீடு தேட போறீங்க? கவலையே படாத, போட பாரு. எங்களுக்கு வாடகைக்கு வீடு தேவை, விருப்பம் உள்ளவர் காரை நிறுத்தவும். நிறுத்துங்க, சத்தப்படி தப்பு. எது, நாங்க முறையான பாதையில போயிட்டு இருந்தோம், நீங்க மாதவர் இங்க வந்து விழுந்துட்டீர். கிபி 1943 காரக்குடியில பிறந்தேன், கும்பகோணத்துல வளர்ந்தேன், மெட்ராஸ்ல படிச்சேன், திருச்சியில தொழில் தொடங்கினேன், கும்பகோணம் கொழுந்தவத்துல சரியில்லைங்கிறதுக்காக சம்பந்தத்தையே வேண்டாம் நிட்டேன், ஃபுட்பால்ல விக்கெட் கீப்பரா இருந்து சேம் சைடு கோல் போட்டேன், பல்லாவரத்துல பல்லாங்குழி விளையாடினேன், பாண்டிச்சேரியில பாண்டி விளையாடினேன், தாம்பரத்துல தாயக்கட்டை விளையாடி எட்டு பேரை வெட்டினேன், மீறி போல உங்களையும் வெட்டுவேன். இதை விட நீங்க என்ன காரை ஏத்தியே கொன்றுக்கலாம். சத்தப்படி தப்பு. எது, என்ன கொலை செய்ய சொல்லி தூண்டுறது? சித்தப்பா. என்னம்மா? வாங்க. சரி ஐயா, கஷ்டத்திலயும் ஒரு சந்தோஷங்கிற மாதிரி நீங்க வீடு தேடி அலையறீங்க, அத நான் தீர்த்து வைக்கிறேன். வீட்டுக்குள்ள ஜந்துக்களாலும் ஜீவராசிகளாலும் இம்ச கிடையாது, அதாவது கொசு தொல்லை கிடையாது, மூட்டை பூச்சி கடிக்காது,
இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான். மம்மி மம்மி, ஆப்பிளுக்கு முதல்ல என்ன வரும்? சனியனே, உங்க அப்பா தான் படிச்சு கிழிச்சிருக்காருல, அவர்த்து போய் கேளு. வெவ்வெவ்வ, அது இதான். கத்துறது எதிர் வீட்டுக்காரி, கேட்டுக்கிட்டு இருக்கிறது அவ பொண்ணு, ஆட்டிக்கிட்டு இருக்கிறது அவ புருஷன். டாடி டாடி, ஆப்பிளுக்கு முதல்ல என்ன வரும்? முதல்ல செடி வரும், அப்புறம் மரம் வரும், அதுக்கப்புறம் காய் வரும், கடைசியாதமா ஆப்பிள் வரும். பாத்தீங்களா, இப்படி ஏகப்பட்ட நகைச்சுவை காட்சிகள், சோக காட்சிகள், சண்டை காட்சிகள் எதிர் வீட்டுல நடந்துகிட்டே இருக்கும். இங்க நீங்க குடி வந்துட்டீங்கன்னா சினிமா படமும் பார்க்க வேண்டாம், டிவியும் பார்க்க வேண்டாம். எவ்வளவு காசு மிச்சம்? மிச்சத்துல வச்சுக்கலாமா? கிளாஸ் நான் கொண்டாறேன், சரக்கு நீங்க தான் கொண்டாடணும். அப்ப நான் அட்வான்ஸ்ல கழிச்சுக்குவேன். கழிச்சுக்கோ.